சமீபத்தில் ஒரு பொது கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் பேசுறார், பேசியிருக்கார், படிச்சு பார்த்தேன் பத்திரிகையில். பேச்சல்லது வைத்தறிச்சல், வைத்தறிச்சல வார்த்தைகளாக கூட்டியிருக்கார். திமுக ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரல பழனிசாமி பேசுகிறார். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சா தனியா அதுக்கு 2 மணி நேரம் வேணும். எனக்கு அவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பச்சை பொய்ய பழனிசாமி பேசுகிறார். சொன்னதிலே பெரிய பொய் எது தெரியுமா? அவர் சொன்னதிலே பெரிய பொய் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டங்களை தான் ரிப்பன் வெட்டி நாம தொடங்கி வைக்கிறோமா. பிளான் போட்டு போயிட்டாங்களாம், கட்டி முடிச்சு வச்சிருந்தாங்களாம், நம்ம போய் ரிப்பன் எடுத்து போய் கட் பண்ணிட்டு வந்துட்டோமா. யாரு பொய்சாமி, மன்னிக்கணும், பழனிசாமி பேசுகிறாரு. நான் கேட்கிறேன், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோமே, அது என்ன நீங்க போட்ட திட்டமா? விடியல் பயணம், மிஸ்டர் பழனிசாமி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களை நான் அன்போடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், விடியல் பயணம், இலவச பஸ் பேருந்து பெண்களுக்காக திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறோமே, அது நீங்க போட்ட திட்டமா? காலை சிற்றுண்டி திட்டம் யார் போட்ட திட்டம்? யார் போட்ட திட்டம்? புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய் தரமே, இது பழனிசாமியோட திட்டமா? லட்சக்கணக்கான மாணவர்களை முன்னேற்றுவதற்காக நான் முதலும் திட்டம் அதிமுக திட்டமா? நம்மைக்காக 48 யார் திட்டம்? இல்லம் தேடி கல்வி யார் திட்டம்? இது பத்தி எல்லாம் பச்சை பொய்யர் பழனிசாமிக்கு தெரியுமா? 2 லட்சம் உழவர்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தோம், இது அதிமுக திட்டமா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகி வராங்களே, இது பாஜகவோட பாதம் தாங்கியாக இருக்கிறாரு பழனிசாமி, அவருடைய ஆட்சியில் நடந்ததா? மாபெரும் தமிழ் கனவு, தமிழ் பரப்புரை கழகம் நடத்தி வரோமே, இந்த திட்டம் எல்லாம் பழனிசாமி கனவுலையாவது வந்துச்சா? தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அருட்பிரகாச வள்ளலார், மகாகவி பாரதியார் ஆகியோருக்கான விழாக்களை நம்ம திராவிட மாடல் அரசு நடத்திக்கிட்டு இருக்க, இந்த கொள்கைகளாவது என்னன்னு கம்பராமாயணம் படித்த பழனிசாமி சொல்வாரா? நான் கேட்குறேன். வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடி இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமூண்டு அமைச்சுக்கிட்டு வரமே, இது அதிமுக ஆட்சியில் போட்ட திட்டமா? ஆதி திராவிட பழங்குடி ஆணையத்தை பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. அரசு ஊழியராக இருக்கக்கூடிய மகளிருக்கு மகப்பேறு விடுப்ப 9 மாசத்திலிருந்து 12 மாசம் ஆகணுமே நம்முடைய திமுக ஆட்சி. ஆட்சிக்கு வந்து 1000 நாட்கள் கூட ஆகல, 1000 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இது பழனிசாமி கண்ணுக்கு ஏன் தெரியல? தெரிஞ்சுக்க விரும்பலையா? இன்னும் தரையிலே தான் ஊந்து போயிட்டு இருக்காரா? இன்னும் தரையில தான் ஊந்துட்டு இருக்காரா? சரி, தலையில ஊந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தலையை தூக்கி தான் பாருங்களேன் பழனிசாமி அவர்கள. தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ மக்களுக்காக எதையும் செய்யாம, இப்ப பதவி பறிபோன பிறகு தன்னை போலவே எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு போல, அதுதான் பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சியில தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முதலிடம் பிடிச்சதான். யார் சொல்றாரு? பழனிசாமி. அவருடைய ஆட்சியில எல்லா துறைகளிலும் முதலிடம் பிடிச்சதான். நாம கேட்கறது வேற ஒண்ணும் இல்லை, சொந்தமா விதைச்சு அறுவடை பண்றதுதான் பெருமை. 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக, அதற்காக போராடின ஏழை விவசாயிகளுக்கு எதிராக பேசின போலி விவசாயி பழனிசாமிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உண்மையிலே அவர் ஆட்சியில தமிழ்நாட்டு நலன்களும் உரிமைகளும் பாஜக கிட்ட அடகு வச்சு காவு கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் வரலாறு, அவங்க வரலாறு. போதைப் பொருளான குட்காவிற்க லஞ்சம் வாங்கினதுக்காக ஒரு அமைச்சர் வீட்டுக்கு ரைடு வந்த வரலாறு மறந்து முடியுமா? சாத்தான்களும் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் இன்னும் ஆறாத வடுவா இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காக்கை குருவிகளை சுடுவது போல 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, அப்போ என்ன சொன்னார்? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இந்த பழனிசாமி. உங்கள் முகத்திரையை அந்த விசாரணை நடத்திய நீதியரசு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் மிக தெளிவாக அவங்க முகத்தை கிழிச்சிட்டாங்களே, முகத்திரையை கிழிச்சி எறிஞ்சாங்களே. எல்லாத்துக்கும் மேலே பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சி, அதுவே சாட்சி அப்படின்னு கொதிச்சு எழுந்தாங்களே மக்கள், மறந்துடுச்சா? பொள்ளாச்சி பாலையும் கொடுமை இன்னும் நெஞ்சுரும் ஈரம் காயில, எல்லோரையும் கதற வச்சது. ஆனால் பழனிசாமி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இதுதான் பழனிசாமி ஆட்சியோட லட்சணம். இதையெல்லாம் மக்கள் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி வாய்ஸவடால் விட்டிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி. இத்தோடு நிறுத்தினா பரவாயில்ல. இன்னொன்று சொல்கிறார், திமுக குடும்ப கட்சியாம். ஆமாம், குடும்ப கட்சி தான். அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன், திமுக குடும்ப கட்சி தான். கோடிக்கணக்கான தமிழ் குடும்பங்களை வாழ வைக்கிற கட்சி தான் திமுக குடும்ப கட்சி தான். பேரறிஞர் அண்ணா, தமிழ் தலைவர் கலைஞர் காட்டிய பாதையில ஒற்றை கையெழுத்துல கோடிக்கணக்கான குடும்பங்களை அவங்க மனசுல மகிழ்ச்சியை உருவாக்கின கட்சி தான் திமுக குடும்ப கட்சி தான். பச்சைப்பை பழனிசாமி அவர்களே,
சம்பந்திக்கும் சம்பந்தியோட சம்பந்திக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப கட்சி பேச அதை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்குது, என்ன அருகதை இருக்குது? இந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் தோற்றவர் பழனிசாமி. ஆக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் முழுமையாக தோற்கடிக்கப்பட இருக்கிறார். பாஜகவிட இருந்தால் டெபாசிட் கிடைக்காதுன்னு அந்த டெபாசிட்டை காப்பாற்றிக்க தனியாக பிரிஞ்ச மாதிரி உள்ளே வெளியே ஒரு நாடகத்தை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. சிறுபான்மை இனத்தவர் மீது திடீர்னு பாசம் இன்னைக்கு அவருக்கு பொங்குது. நான் கேட்குறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தலாக் தடைன்னு எல்லா சட்டத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சது யாரு? பழனிசாமி. அதை எதிர்த்தோம் நாங்கள் சட்டமன்றத்தில், திமுக எதிர்த்தோம். அப்போ என்ன பேசினார் பழனிசாமி? பாஜகவுக்கு எப்படியெல்லாம் பல்லக்கு தூக்குறாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். குடியுரிமை சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டார் பழனிசாமி. இப்படியெல்லாம் ஆணவத்தோடு பேசிவிட்டு இப்போ கூட்டணி தர்மம்னு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு தன்னோட நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கார் இப்போ. ஆனால் மக்கள் இப்போ என்ன கேட்குறாங்க? மக்களை காவு கொடுத்துட்டு எதுக்காக கூட்டணி வச்சார் அப்போ? பாஜக விமர்சிக்காமலேயே பாஜக எதிராக கூட்டணி வைக்கிறேன்னு அவர் போடுகிற நாடகம் மிகப்பெரிய நரித்திரத்தோட அடையாளம். இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அவர் ஆட்டுவிக்கப்படுகிறார். தேர்தல் நெருங்க நெருங்க அதுவும் அம்பலமாகிவிடும். தேர்தல் களம் என்பது போர்க்களம். ஆக அந்த போர்க்களம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக தமிழ்நிலத்தில் அதிகமான போர்கள் நடந்த மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம். முதலாம் தெல்லாற்று போர், 2ம் தெல்லாற்று போர், திருவண்ணாமலை போர், வந்தவாசி போர், தேசூர் போர், ஆரணி போர், சங்கம் கணவாய்ப்போ சேர்த்துப்பட்டு போர்னு வரிசையா எத்தனை போர்க்களங்களை பார்த்த ஊர் இந்த திருவண்ணாமலை வட்டாரம். இப்போது நாம் இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய போர்க்களத்தில் நிற்கிறோம். இந்த தேர்தல் களத்தில் நாம் காணப்போகக்கூடிய வெற்றி தான் எதிர்கால இந்தியாவுக்கு மிக மிக முக்கியம். 100 ஆண்டு காலமா சமூக நீதி மூலமா தமிழ்நாடு பல்வேறு முன்னேற்றங்கள் அடைய தொடங்குச்சு. கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எத்தனையோ முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கு. தொடர்ந்து இப்பொழுது இந்தியாவே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஆட்சியை நடத்திக்கிட்டு வரோம். இந்த திராவிட மாடல் கோட்பாடானது இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த வேண்டும் என்றால் உலகில் தலைசிறந்த நாடாக இந்தியா உயரும். மக்களை பிளவுபடுத்தி அடிமைப்படுத்தக்கூடிய பாசிச பாஜகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் களத்திற்கு இந்த திருவண்ணாமலை பாசறை கூட்டமானது நல்ல வழிகாட்டியாக அமையட்டும். நிறைவாக சொல்கிறேன், தீபம் தெரிவதைப் போல இந்தியாவுக்கு நம்பிக்கை ஒளி தெரிகிறது. இந்தியா வாழ்க, இந்தியா கூட்டணி வாழ்க, 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.